நான் மிகு நீரையும் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி கெஞ்சவல்லி சட்டமன்ற தொகுதி தலைவாசல் ஊராட்சி ஒன்றியம் லத்துவாடி ஊராட்சி பகுதியிலே மாண்புமிகு அம்மாவுடைய அருளாசியோடு புதிதாக முதலமைச்சர் அம்மா மினி கிளினிக் துவக்க விழா நிகழ்ச்சியில் தலைமையேற்று தலைமை உரையாற்றிய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் வழக்கறிஞர் ஆ மருதமுத்தவர்களே மரியாதைக்குரிய ஆத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் ஆர் எம் சின்னத்தம்பி அவர்களே ஏற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி திருமதி கு சித்ரா அவர்களே தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் தலைவர் மற்றும் நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் சகோதரர் ராமசாமி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவத்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளே வருகை தருகின்ற பெரியோர்களே தாய்மார்களே கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளே பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே எளிதாக நன்றியாற்றுகின்ற சுகாதார பணியினுடைய துணை இயக்குனர் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்க நடிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு 2000 முதலமைச்சர் அம்மா மினி கிளினிக் துவக்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து அந்த அறிவிப்போடு நிற்காமல் வேகமாக துரிதமாக அந்த பணியை துவக்கி கடந்த 14ஆம் தேதி சென்னையிலே நானும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்னும் சில அமைச்சரோடு சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் உட்பட பல்வேறு அதிகாரிகள் அந்த நிகழ்ச்சியிலே வந்து பெற்று சென்னையிலே முதற்கட்டமாக துவக்கி வைக்கும் அந்த மூன்று அம்மா மினிக்கிளினிக் துவக்கப்பட்டவுடன் இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு முழுவதும் மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவித்த 2000 முதலமைச்சர் அம்மா மினி கிளினிக் முழுவதும் திறக்க வேண்டும் என்ற உத்தரவை வழங்கி அந்த உத்தரவின்படியிலே நேற்றைய தினம் சேலத்திலே குண்டலாம்பட்டியிலே நான் துவக்கினேன். இன்றைய தினம் நீங்க ஆவலோடு எதிர்பார்க்கின்ற லத்துவாடியிலே துவக்கி வைத்திருக்கிறார்கள். கிராமத்திலே வாழ்கின்ற மக்கள் அந்த பகுதியிலேயே இப்படி அம்மா மினிக்கிளே துவங்குகின்ற பொழுது அவளுக்கு காய்ச்சலோ தலைவலியோ ஏதாவது சிறிய நோய்கள் ஏற்பட்டால் உடனடியாக அம்மா மினிக்கிளே நாடி தங்களுடைய நோயை போக்கிக் கொள்வதற்கு இங்கேயே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை இங்கேயே இருந்து வருகின்ற நோயாளிகளுக்கு பரிசோதனை செஞ்சு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பார் அதே போல மாலையிலே 4 முதல் 7 மணி வரை இதே மருத்துவமனையில் இருந்து வருகின்ற நோயாளிகளை பரிசோதனை செய்து உரிய சிகிச்சை அளிப்பார் ஆரம்ப சுகாதார நிலையத்தில்
मरो मर अम्मा मणिक उवसाय मणिले सी उपाड़ी उड़न नगर वाहन वसूल कमिलना मिल अधिकारण मूल लक्ष महत्वकनवा
மூலமாக 7.5 சதவீதம் உள்ளொதுக்கீடை செய்து அதன் மூலமாக இந்த ஆண்டு 313 பேர் அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் எம்பிபிஎஸ் மருத்துவர்களாக சேர்வதற்கு இன்னைக்கு இடம் கிடைத்திருக்கிறது. இது வரலாற்று சாதனை. இதற்கு முந்தி நீட் தேர்வு திராவிட முன்னேற்றங்களால் கொண்டு வந்த திட்டம், அப்பொழுது வெறும் 40 பேர் தான் மருத்துவத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. மருத்துவர் எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சது வெறும் 40 பேருக்கு தான். 41% படிக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 40% தான் கிடைச்சது. நீட் தேர்வுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டாங்க, அப்போ 40 பேருக்கு தான் கிடைச்சது. அதுக்கு பிறகு இதய புரட்சி தலைவி அம்மாவர்கள் அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் மார்க் அடிப்படையில் கொடுக்கலான்னு. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2010 இன்னைக்கு மத்தியில கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டாங்க. காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது அதுல திராவிட முன்னேற்ற கழகம் அங்க அங்க வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வு கொண்டாந்தாங்க. அதை நீட் தேர்வு வந்த பிறகு கிராமப்புற மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல, மருத்துவர் இடம் கிடைக்கல. அந்த குறையை போக்கணுங்கிறதுக்காக நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன். 6வது 11வது கிராமத்திலே வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், அதுபோல் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த அந்த மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ இடம் கிடைக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி உள்ளொதுக்கீடு. இதற்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கலை, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. ஆனா நான் நடைமுறையில பார்த்தேன், நீட் தேர்வு வந்த பிறகு எவ்வளவு பேர் கிடைச்சது, என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் போது எவ்வளவு பேர் கிடைச்சது, அதுக்கு பிறகு நடைபெற்ற இன்னைக்கு மார்க் அடிப்பில் எவ்வளவு பேர் கிடைச்சது, இதெல்லாம் பார்த்து கிராமம் ஒதுக்கப்படுகிறது. கிராமத்திலே வாழ்கின்ற உழைக்கின்ற வர்க்கத்திற்கு மருத்துவ இடம் போதிய இடம் கிடைக்கப்படவில்லை. ஆகவே அந்த குழந்தைகளுக்கும் இரவுகள் வராமல் நாட்டுக்காக உழைக்கின்றவர், உணவு கொடுக்கின்ற விவசாயி, விவசாய தொழிலாளி மற்றும் உழைக்கின்ற தொழிலாளி குடும்பத்தலைவர் மாணவ மாணவிக்கு மருத்துவ இடம் கிடைக்க வேண்டும். அதுக்கு ஒரே வழி உள்ஒதுக்கீடு. அந்த உள்ஒதுக்கீடு செய்த காரணத்தினால் இந்த ஆண்டு 313 பேருக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. பல் மருத்துவக் கல்லூரியில 87 பேர் கிடைச்சிருக்குது. அடுத்த ஆண்டு இன்னும் கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா 11 மருத்துவக் கல்லூரி ஒரே நேரத்தில் தூங்கின. அந்த 11 மருத்துவக் கல்லூரி துவக்கியதன் விளைவாக கூடுதலாக 1650 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. அந்த 1650 இடத்துல 7.5% வரும்போது அதுல 110-115 பேர் நம்முடைய குழந்தைகள் டாக்டர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கும்போது கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு 313, அடுத்த ஆண்டு ஒரு 435 பேருக்கு மருத்துவ படிப்படுவதற்கு வாய்ப்பாகும். இப்படி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக இரவுகள் பாராமல் பாடுபடுகிற ஒரே அரசு அம்மாவுடைய அரசு. இங்கே மாண்பு மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே 2010 நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன். பிறகு நான் இதே புரட்சித்துறை அமைச்சரவையிலே 2016 நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை இரண்டும் அந்த இரண்டு துறையும் இடத்திலே வழங்கினார்கள். அதன் வாயிலாக இந்த சுவேகா நதியில பல இடத்துல தடுப்பணை கட்டியிருக்கிறேன், பல இடத்துல பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறேன், நல்ல சாலை வசதி செஞ்சிருக்கிறேன், ஏரிகள் அமைப்பதற்கு கூட நீ ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு அடுக்கில் நாட்டப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதற்கு மேலாக தலைவாசல் கூட்டு ரோட்ல ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, இந்தியா மட்டுமல்ல ஆசியாவிலேயே 1000 கோடியில 1600 ஏக்கர்ல மிக பிரம்மாண்டமான காலை பூங்கா வேலை ஆகிட்டு. அறிவிப்பு மட்டும் இல்ல, அடிக்கடி நாட்டுது மட்டும் இல்ல, இன்னைக்கு கட்டணம் வேலையாகிட்டு. நீங்க போகும்போது பார்க்கலாம். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா தலைவாசல் சட்ட கெங்கவழி சட்டமன்ற தொகுதி இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி தொகுதியாக அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் அங்கே வருகின்ற பொழுது இன்றைக்கு உலக அளவிலேயே பிரசித்தி பெற்ற சட்டமன்ற தொகுதி கெங்கவழி சட்டமன்ற தொகுதி என்ற பெயர் கிடைக்கும். இவ்வளவு செஞ்ச அரசு எங்களுடைய அரசு என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி மக்களுக்காக உழைக்கின்ற அரசு எங்களுடைய அரசு. இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு பட்டா இல்லாதவர்களுக்கு யாராலும் தங்கள் வசிக்கின்ற பகுதிகளில் பட்டா வேண்டும் என்று விண்ணப்பித்தீர்களோ
ஈட்டுமனை பட்டா இல்லை என்று விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்கும் தகுதியானவர்கள் அனைவருக்கும் ஈட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. முதியோர் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கற்பனை தாய்மார்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படுகிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை செய்கின்றோம். ஆகவே இன்றைக்கு அம்மாவுடைய அரசு தான் மக்களுடைய அரசு. கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னுக்கு வர அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி மிகச்சிறப்பாக எழுச்சியாக இன்றைக்கு முதலமைச்சர் அம்மா மினி கிளினிக் விழாவிலே பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதை விரைவாக துரிதமாக குறுகிய காலத்திலே இந்த ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த சுகாதாரத்துறைக்கும் நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி வணக்கம்.